தேய் பரந்தாமா மென்கவோ பதவிதை பரந்தாமா மென்கவோ பாபுந்தமை அவோ அவோ சத் பதவிதை பரந்தாமா மென்கவோ உங்கி செல்லாமல்லாம் கோவிந்தா 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 மென்கோ பதவிதை பரந்தாமா மென்கோ பொட்டோ பொட்டோ நீம் ஜாட் கொடு கத்தி சரீரு ஃபோட்டோ ஃபோட்டோ நீம் ஜாட் கொடு கத்தி ஓயே சோகோ சரீரு புத்த சாந்து ஹொய் புத்தி நோஸ்னாமுல்லாம் புத்த சாந்து ஹொய் புத்தி நோஸ்னாமுல்லாம் போவோ போவோ தேவு போவோ 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 பதவிதை பரந்தாமா மென்கவோ உடந்தேனாஸ்த கல்ரிய மாயா குடிக்கோ ஸ்வாயே ஐகோ கல்விய மாயா குட்டிக்கோ ஸ்வாயே ஐகோ நடன கோபாலு பட்டபத்ராயுனு நடன கோபாலு பட்டபத்ராயுனு நச்சோ நச்சோ நமம் பச்சோ 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 பதவிதை பரந்தாமா மென்கபோ பாபுந்தமை அவோ அவோ சத் பதவிதை பரந்தாமா மென்கவோ பதவிதை பரந்தாமா மென்கவோ பாபுந்தமை அவோ சத் பதவிதை பரந்தாமா மென்கவோ. உலகத்தில் வாழ்கிற அத்தனை பேரும் பதவியிலே திளைக்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள். ஆனால் நிலைத்த பதவி நமக்கு கிடைக்குமா? என்றைக்கும் சாஸ்வதமாக இருக்கிற பதவிக்குத்தான் சத்பதவி என்ற ஒரு சொல்லாக்கம் பயன்படுகிறது. சத் என்றால் நிலைத்து நிற்கக்கூடிய. நேற்றைக்கு இருந்தது, இன்றைக்கு இருக்கிறது, நாளைக்கு இருக்குமோ இல்லாமல் போகுமோ என்று சொல்லப்படுகிற ஒரு நிலையானது நிரந்தரமல்ல. ஆனால் என்றைக்கும் நிலைத்து நிற்பதுதான் நிரந்தரம். அந்த ஒரு சொல் சத் என்ற அருமையான ஒரு சொல்லாக அமைகிறது. நமக்கு கிடைக்கிற பதவி இருக்கிறதே, பெருமானை போற்றி புகழ வேண்டிய பதவியாக நமக்கு வர வேண்டும். ஒரு ஆழ்வார் அருமையாக சொல்வார், ஆனாத செல்வத்து அறம்பெயர்கள் தற்சூழ வானாளும் மன்னரசும் யான் வேண்டேன் தேனார் பூஞ்சோலை சூழ் திருவேங்கட துணையுள் மீனாய் பிறக்கும் விதியுடையன் ஆவேனே என்பார். திருவேங்கடத்திலே இருக்கிற ஒரு சுனையிலே ஒரு மீனாக பிறந்தால் அந்த மீனாக பிறந்த ஒன்றுக்கு என்ன பெருமை தெரியுமா? அந்த சுனையிலே நீராட வருபவருடைய அழுக்குகளையெல்லாம் தான் சாப்பிட்டு அவர்களை புனிதப்படுத்தி அடியார்க்கும் அடியாராக விளங்குகின்ற ஒரு பெருமையை அந்த அடியாருக்கு அந்த மீன் கொடுக்கிறது. இழிவான பிறவியாக மீன் பிறவியை அந்த ஆழ்வார் நினைக்கவில்லை. அதுபோல அற்புதமாக ஒரு செய்தி இங்கே சத்பதவியாக கொடுக்கக்கூடிய நிலை எனக்கு அருள வேண்டுமானால் பரந்தாமன்தான் அதை கொடுக்க முடியும். வைணவத்திலே பரந்தாமனுக்கென்று தனிப்பெருமை உண்டு. மனித வாழ்வு எப்படிப்பட்டது தெரியுமா? அவருடைய நிறைவு காலத்திலே அவன் எப்படி நடந்து கொள்வான்? கையிலே கோல் ஊன்றி நடக்கக்கூடிய நிலை வரும். அந்த முதுகெல்லாம் வளைந்து
நடப்பதற்கு கூட சிரமப்படுகிற ஒரு நிலை வரும். அதை நாயகி குறிப்பிடுகிற போது உதே பாய் ஹொய் கேட் ஒங்கி சன்னாமுல்லா, இடுப்பெல்லாம் வளைந்து கையிலே வளைகோடு ஒரு கோடு தாங்கி கொண்டு நடப்பதற்கு முன்னாலே என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? கோவிந்தா 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 மென் போவோ, கோவிந்தனை அழையுங்கள். அப்படி அழைக்கின்ற காலத்திலே உனக்கு ஒரு பெருமை வந்து சேரும். உன்னுடைய இறுதி காலத்திலே உன்னுடைய புலன்களெல்லாம் ஒடுங்கி அடங்கி போய் ஏதும் பேச முடியாத ஒரு நிலைக்கு வருகிற போது பரந்தாமனை அழைப்பதற்கு உன் மனமானது செல்லுமா? அப்போது அவனுடைய திருநாமம் உன்னுடைய நெஞ்சிலே வந்து நிற்குமா? சந்தேகமே. அப்படி ஒரு நிலை வருகிற காலத்திலே கூட பெருமாள் வரவேண்டும் என்பதற்காக முன்கூட்டியே அவனை எச்சரித்து, அப்பா பெருமாளே, நான் எய்ப்பு என்று சொல்லப்படுகிற ஒன்று வந்து நலிக்கின்ற போது அப்போதைக்கு இப்போதே வந்து அருள் செய்ய வேண்டும் என்று அப்போதைக்கு இப்போதே சொன்னேன் அரங்கமா நகருளானே என்று ஒரு ஆழ்வார் பாடிய பாடலை பின்பற்றி இது போன்ற ஒரு நிலை வருவதற்கு முன்னாலேயே பேச முடியாமல் நடக்க முடியாமல் நிற்கக்கூட சக்தியில்லாத ஒரு நிலையிலே நீ திணறுகின்ற போது என்னுடைய நாமத்தை சொல்ல முடியாமல் போகலாம் என்பதற்காக நீ இப்போதே கோவிந்தா 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 என்று சொல்லி அவனை அழையுங்கள். அப்படி அழைத்தாயானால் உனக்கு நல்ல பதவி கொடுப்பான். என்ன பதவி? தொண்டர் என்ற பதவி, நிரந்தரமாக நிற்கிற பதவி, தொண்டருக்கு தொண்டனாக விளங்குகின்ற ஒரு பதவி. அந்த பதவி உனக்கு கிடைத்து விட்டதென்றால் வேறு எந்த பதவியையும் நீ நாட வேண்டியதில்லை. ஏனென்றால் உலகத்தில் இருக்கிற பதவிகள் அனைத்துமே நிரந்தரமானவைகள் அல்ல. ஒரு காலத்திலிருந்து இன்னொரு காலத்திலே மறைந்து போகின்ற பதவியை நாடாதே. எப்போதும் உன் அடியவனாக விளங்குகின்ற இந்த பதவி எனக்கு கொடுத்தால் எல்லா பாவங்களும் அகன்றுவிடும். அந்த பதவி கிடைத்தால் நாம் செய்த பாவங்களெல்லாம் அகன்றுவிடும். ஆகவே தைரியமாக உறுதியாக கோவிந்தனுடைய நாமம் பரந்தாமனுடைய நாமம் பற்றிக்கொள் என்று குறிப்பிட்டு காட்டுகிறார் இந்த கீர்த்தனையிலே.